ஆழ்வார்கள் தரிசனம் பகுதி 46 நெடுமார் கடிமை ஒகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதே உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா ஆழ்வார்கள் தரிசனம் என்கிற நிகழ்ச்சியிலே ஆழ்வார்களுடைய சரித்திரத்தையும் பகவானுடைய பெருமையும் அனுபவித்திருக்கிறோம். மேலே பாகவதர்களுடைய ஏற்றத்தை இந்த நிகழ்ச்சியிலே அனுபவிக்கலாம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவானை காட்டிலும் பகவானுடைய அடியார்களுக்கு ஏற்றம் சொல்லப்பட்டுள்ளது. அதனை ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே 2 பதிகங்களிலே காட்டுகிறார். திருவாய்மொழி என்பது பொதுவாக 1000 பாசுரம் என்று சொல்லப்படுவது வழக்கம். 100 பதிகங்களோடு கூடியிருப்பது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி மொத்தத்தையும் ஒரு சல்லடையிலே போட்டு அரித்தோமேயானால் அதுல தேறி நிற்பது 2 திருவாய்மொழிகள், 2 பதிகங்கள் மட்டுமே. அந்த 2 எம்பெருமானுடைய அடியார்களுடைய பெருமையை சொல்ல வந்தவை. மத்பக்த பக்தேஷு பிரீத்தி அபியதிகோ பவேத் தஸ்மாத் மத்பக்த பக்தாச்ச பூஜனியா விசேஷதா. எம்பெருமானே தெரிவிக்கிறான், என்னை காட்டிலும் என்னுடைய அடியார்களுக்கு பூஜை செய்தால்தான் நான் மிகவும் உகக்கிறேன். எனக்கு கைங்கரியம் பண்ணுபவர்களிடத்துல எனக்கு சந்தோஷம் ஒரு துளி அளவுதான். ஆனா அதே ஆனந்தம் 1000 மடங்கு என்னுடைய அடியவனுக்கு கைங்கரியம் பண்ணினால் அவர்களிடத்துலதான் 1000 மடங்கு விசேஷித்திருக்கும் என எம்பெருமானே புராணங்களிலே தெரிவிக்கிறான். அதனால எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுக்கு அடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை 2 பதிகங்களிலே காட்டுகிறார். தரிசனம் காண வாருங்கள், தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள் ஆழ்வார்கள், அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.